வணக்கம். அடர்த்தியான பசுமை மாறா மலைக்காடுகள், சுத்தமான சாலைகள், மாசுபடாத காற்று, மனமயக்கும் மாங்குரூவ் காடுகளால இயற்கையாக உருவான குகைகள், எந்த விதமான செயற்கை அழகூட்டலுமே செய்யப்படாம இயற்கையாகவே உருவாக்கப்பட்டிருக்கும் அழகு தீவுகள், வங்கக்கடல்ல மிதந்து கொண்டிருக்கும் பூமி பந்தின் பொன்னுலகம்தான் இந்த அந்தமான் அண்ட் நிகோபார் தீவுகள். அந்தமானுக்கு எப்படி சுற்றுலா போகலாம், என்ன பார்க்கலாம், எங்க தங்கலாம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்துல சிறைச்சாலையாக இருந்த அந்தமான் இன்று சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்க சாலை. இந்தியாவோட தென்கோடி முனையான இந்திராமுனையை கொண்ட பெருமைக்கு சொந்தமானது அந்தமான். வங்காள விரிகுடா கடல்ல 572 தீவு கூட்டங்களோட இருக்கிற அழகான தீவுகள் தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். தீவு சுற்றுலானாலே அது வெளிநாட்டுக்கு போனாதான் நல்லா இருக்குங்கிற நினைப்ப பொய்யாக்குற இடம்தான் இந்த அந்தமான். அந்தமானுக்கு சென்னையில இருந்து விமானம் மற்றும் கப்பல்கள் மூலமா பயணம் பண்ணலாம். சென்னையில இருந்து விமானம் மூலம் அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு 7000 ரூபாய் முதல் செலவாகும். இந்த விமானத்துல 2.5 மணி நேர பயணத்துல நீங்க போர்ட் பிளேயர் ரீச் ஆகலாம். நீங்க சென்னையில இருந்து கப்பல்கள் மூலமா பயணம் பண்ணீங்கன்னா சுமார் 60 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க கப்பல்ல போகக்கூடிய அனுபவம் வேணும்னா இந்த கப்பல்கள்ல நீங்க பயணம் பண்ணலாம். இந்த கப்பல்கள்ல மற்ற சொகுசு கப்பல்கள்ல இருக்கிற மாதிரி வசதி எல்லாம் இருக்காது. ரொம்ப பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த கப்பல்கள்ல டிராவல் பண்றதுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண முடியாது. நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு நேர்ல போய் தான் டிக்கெட் புக் பண்ணணும். நீங்க எங்க போய் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்தமான் தீவு இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இங்க போறதுக்கு இந்தியர்களுக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஏதாவது ஒரு அடையாள சான்றை கொண்டு போனாலே போதுமானது. அந்தமானுக்கு விமானத்துல போறப்போ நிறைய தீவு கூட்டங்களை நம்ம போற பிளைட்ல இருந்தே பார்க்கலாம். அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயர்ல நீங்க இறங்கின உடனேயே அங்கிருந்து அந்தமானோட மற்ற பகுதிகளை சுத்தி பாக்குறதுக்கு பிரைவேட் பஸ் மோகன்புரா பஸ் டெர்மினல்ல இருந்து இயக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோ டாக்ஸிலையும் நீங்க மற்ற பகுதிகளுக்கு டிராவல் பண்ணலாம். நீங்க மோட்டார் பைக்கையே வாடகைக்கு எடுத்துட்டு அந்தமான சுத்தி பார்க்கலாம். போர்ட் பிளேயர்ல இருந்து ரோட்னால இணைக்கப்படாத மற்ற தீவுகளுக்கு போறதுக்கு நிறைய படகு போக்குவரத்து இயக்கப்படுது. இதுல உங்களோட வசதிக்கு ஏற்ப டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அந்தமான் தீவுல இருக்கிற மக்கள் தமிழ், தெலுங்கு, இந்தி, இங்கிலீஷ் மொழிகளை பேசுறாங்க. இதனால உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலே நல்லாவே சுத்தி பார்க்கலாம். வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் அவங்க ஸ்பெஷலா இருக்கிற உணவு வகைகளை உண்டு மகிழ்றது ஒரு அலாதி பிரியம். அதுலயும் நம்ம தமிழ் உணவு வகைகளும் அங்க கிடைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்தமான்லயும் நம்மளோட தமிழ் உணவு வகைகள் கிடைக்குது. அந்தமான் ஒரு தீவுங்கிறதுனால கடல் உணவு வகைகள் எல்லாம் கம்மியான விலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகள்ல இன்றைக்கும் இந்த மண்ணோட பூர்வக்குடி மக்களான ஆதிவாசி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆதிவாசி மக்கள் அவங்க இருக்கிற இடங்களை பொறுத்து வேற வேற பெயர்களை சொல்லி அழைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆதிவாசி மக்களை அந்தமானிஸ், ஓங்கி, ஜாராவா மற்றும் சென்டினலிஸ்ங்கிற பெயர்களை சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பூர்வக்குடி ஆதிவாசி மக்கள் ஆப்பிரிக்கால இருந்து இங்க குடியேறி 70,000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயர்ல இருந்து மேற்கு அந்தமான் நோக்கி போறப்போ ஜாராவாஸ்ங்கிற பூர்வக்குடி மக்களை பார்க்கலாம். அந்தமான சுற்றி பார்க்க சிறந்த மாதம்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் சொல்லலாம். இந்த மாதத்துலதான் வெப்பம் குறைவா நாம சுத்தி பார்க்கறதுக்கும் மற்ற கடல் சாகச விளையாட்டுகளை விளையாடுறதுக்கும் சிறந்த மாதமாக இருக்கும். ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இங்க மழைக்காலமா இருக்கிறதுனால அந்த டைம்ல இங்க சுத்தி பார்க்கறத தவிர்க்கலாம். நம்ம சுதந்திர போராட்டத்துல பல சுதந்திர போராட்ட தியாகிகளை அடைச்சி வைக்க பயன்படுத்தின ஜெயில போர்ட் பிளேயர்ல இருக்கிற செல்லுலார் ஜெயில பார்க்கலாம். இங்க போனீங்கன்னா நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் பண்ணின தியாகம் நமக்கு தெரிய வரும். போர்ட் பிளேயர்ல இருந்து 2 முதல் 4 மணி நேர படகு சவாரியில இருக்கிற தீவு தான் கேவ்லாக் ஐலண்ட். இந்த தீவுல இருக்கிற இயற்கை வளங்களை பார்க்கறதும் சுத்தமான தெல்ல தெளிவான கடற்கரை எல்லாம் இதனோட சிறப்பு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய கடல் சாகச விளையாட்டுகளை எல்லாம் ரொம்ப கம்மியான கட்டணத்துல என்ஜாய் பண்ணலாம். நீங்க பனானா ரைட், பாராசைலிங், ஸ்பீட் போட் ரைட்ஸ் மற்றும் ரா போட் பெடலிங்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ராஜீவ் காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். அது போக அந்தமான்ல பாக்குறதுக்கு திகில்பூர், ராஸ் ஐலண்ட், நெயில் ஐலண்ட்,
பாராத்தாங் தீவுகள், சின்க்யூ ஐலாண்ட், லாங் ஐலாண்ட், ஜாலி தீவுகள், வைப்பர் தீவுகள்னு ஏகப்பட்ட தீவுகள் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு செயல்பாட்டில் இருக்கிற எரிமலையும் இந்த அந்தமான் தீவுகளில் பேரன் ஐலாண்டில் தான் இருக்கு. மனிதர்கள் யாரும் வசிக்காத இந்த தீவில் நீங்கள் எரிமலை நெருப்ப கக்கிறத படகுல இருந்தே பார்த்து ரசிக்கலாம். அந்தமான்ல தங்குறதுக்கு நல்ல ரூம்ஸ் எல்லாம் 1500 ரூபாயில இருந்தே கிடைக்குது. நீங்க ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ போனீங்கன்னா இந்த ரூம்ஸ்ல ஸ்டே பண்றதுக்கு வசதியா இருக்கும். அந்தமான சுத்தி பார்க்க உங்களுக்கு 4 முதல் 5 நாட்கள் வரைக்கும் தேவைப்படும். இந்த சுற்றுலாவுக்கு உங்களுக்கு ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் 15,000 முதல் செலவாகும். வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகாமல் நம்ம இந்தியாவிலேயே ஒரு தீவு சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அந்தமான் சுற்றுலா ஒரு இனிமையான சுற்றுலாவாக அமையும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.